Calm your mind with chakra-based meditation music. Sarigama Karva Wellness. Hi, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஐபி பத்தி நம்ம பார்க்க போறோம். ஜென்ரலா விஐபிஸ்னாலே சாதாரண மக்களால போய் பார்க்க முடியாது, அவங்க ரீச்சபிளாவே இருக்க மாட்டாங்க, ஒரு ஸ்பெஷலாவே இருப்பாங்க. ஆனா இந்த விஐபி நம்ம வீட்டிலேயே இருக்கிற விஐபி, நம்மள பல வீட்டில் வந்து ரேஷன் கார்டில் சேர்க்காத ஒரு உறவா நம்ம வீட்லயே நம்ம கூட வாழற ஒரு விஐபி தான். இந்த விஐபி பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, இவர் வந்து வீடியே ரெண்டாக்குவார். அண்ட் இந்த வீடியோ கலகலா பார்க்குறதும் இவர் தான். இவர் வந்து ஒரு குழந்தைக்கு குழந்தை, ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு, ஒரு கம்பெனியனுக்கு கம்பெனியனா, இந்த மாதிரி பல ரோல்ஸ் ப்ளே பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் இவர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பெட்ஸ். இந்த பெட்ஸ் வந்து நம்ம லைஃப்பில், நம்ம வீட்டில் எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த பெட்ஸை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணக்கூடியது தான் இந்த 9 Minutes வித் நந்தன். வாங்க போய் பார்க்கலாம். பெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட பெட்ஸ் இருக்குங்க. டாக்ஸு, கேட்ஸு, ஆடு, மாடு, கோழி, பேர்ட்ஸு, ஃபிஷ்ஷு. ஃபிஷ் வளர்க்குறது அது ஒரு பெரிய ஒரு லவ், அதில் இருக்கிற ஆளுங்க நிறைய பேர், அவ்வளோ பேர் இருக்காங்க. இது மாதிரி பலதரப்பட்ட பெட்ஸ் இருந்தாலும் மோஸ்ட் காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் அண்ட் கேட்ஸ். அண்ட் இந்த டாக்ஸ் கேட்ஸ்லாம் இதெல்லாம் இருக்கிற வீட்டில் வந்து என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, அந்த பெட்ஸ்னால இருக்கிற அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க அட்வான்டேஜஸ் இருக்குங்க. அந்த பெட் ஓனரை வந்து இட் கீப்ஸ் அ வெரி ஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், என் பெட்னால தான்ப்பா நான் ஃபிட்டாகவே இருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு புரியவில்லை, என்ன என்னப்பா சொல்கிறார் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் என் பெட்டை வந்து டெய்லி வாக்கிங் கூட்டு போய் தான் ஆகணும், அவர் நாய் வச்சிருக்காரு, நான் டெய்லி வாக்கிங் கூட்டு போய் தான் ஆகணும். ஸோ பேசிக்காக அவர் வந்து எக்ஸசைஸ்லாம் பெருசாக பண்ணாதாள், பட் பெட்டு வச்சுக்க ஆரம்பித்த டைம்லேருந்து டெய்லி வாக்கிங் கூட்டு போயிட்டுருக்காரு. ஸோ டெய்லி கூட்டு போகிறோம், அவர் ரொட்டீனாக மாதிரி போச்சு, காலையில் எழுந்து ஒரு மணி நேரம் வாக்கிங் போகிறதுன்றது. இப்போ பார்த்தா அவ்வளோ டிஃப்ரென்ஸ், சோ ஃபிட், சோ எனர்ஜெட்டிக். ஸோ அவரோட லைஃப்பில் வந்து ஒரு ஒரு இன்டெரக்டாக ஒரு ஒரு சேஞ்சை கொண்டு வந்துருச்சு அந்த பெட்டு. அடுத்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆஃப் ஹேவிங் பெட்ஸ், எஸ்பெஷலி லைக் டாக்ஸ் கேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் பல பேருக்கு இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா லோன்லினஸ். ரொம்ப லோன்லியாகவே ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், லோன்லியாக ஃபீல் பண்ணுறோம், லோன்லியாக ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா எல்லாருமே எக்ஸ்ட்ரோவர்ட் கிடையாது, சில பேர் எல்லாருமே வாய் விட்டு பேசிட்டு போகிறதில்ல. ஸோ லோன்லினஸ்ன்றது ஒரு ஒரு காமன் இஷ்யூவாக இருக்குது நம்மளில் பல பேருக்கு. அந்த லோன்லினஸை போக்குறதுக்கு இந்த பெட்ஸ் வந்து ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்குங்க. ஏன்னா தனியாக தானே சொல்லுவாங்க, ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்ட்டு. ஸோ நம்மளை ஐடியலாகவே இருக்க விடாத ஒரு விஷயம் வந்து பெட்ஸ். ஏதாவது ஒன்று பண்ணிட்டு நம்மளை ஆக்கியபைடே வச்சுக்கிறதுல வந்து இந்த பெட்ஸ் வந்து மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுங்க. ஸோ வந்து அது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டாக நான் பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ். இப்போது சேஞ்சிங் டைம்ஸ், இந்த மாடர்ன் வேர்ல்டில் ஸ்ட்ரெஸ்ன்றது எல்லாருக்குமே இருக்குங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இப்போது அவர் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது, ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதோ பயங்கர ஸ்ட்ரெஸ்டாக டயர்டாக வரும்போது ஒரு பெட்டு ஓடி வந்து நம்மளை கட்டி பிடிச்சிக்கும் போது, நம்மளோட விளையாட முடியும், காலை சுற்றி வரும்போது அந்த ஸ்ட்ரெஸ் அவ்வளோ கம்மியாகுது, அது ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்ல, பல சைக்காலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸே சொல்கிறாங்க. ஒரு பெட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மி பண்ணுறதுல வந்து அவ்வளோ மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்ட்டு அவங்களே சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேசும்போது நிறைய டாக்டர்ஸ் அண்ட் சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க, ஒரு ஃபிஷ் டேங்க் முன்னாடி உட்காந்து அந்த ஃபிஷ்ஷோட மூமெண்ட் அதை நம்ம ரிலாக்ஸ்டாக கூர்ந்து கவனித்தாலே, நம்ம எந்த டென்ஷனில் இருந்தாலும், என்ன எந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அந்த மைண்ட் அப்படியே காம் ஆகிட்டு நார்மல் சி லெவல் வந்துடும் அப்படின்றாங்க. யோசிச்சு பார்த்த கிட்ட தான், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பீச்சில் போய் உட்காந்தா வி ஃபீல் பீஸ்ஃபுல், நம்ம சொல்கிறோம். ஏன்னா அந்த அந்த காற்று, அலசத்தம், அந்த அட்மாஸ்ஃபியர் நம்மளை அப்படியே கொஞ்சம் பீஸ்ஃபுல் ஆக்கிட்டோம். சிமிலர் எஃபெக்ட் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஃபிஷ் டேங்கை பார்த்து அதை அப்சர்வ் பண்ணி உட்காந்து அதை ரசிக்கிறதும் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட், சேஃப்டி அண்ட் லாயல்ட்டி. சேஃப்டி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாய் ஒரு வீட்டில் பெட்டாக வளர்க்குறாங்கன்னா வீடை வந்து அப்படி பார்த்துக்கும், அந்த வீட்டு ஆட்கள்லையும் சரி அந்த வீடியும், வெளியாட்கள்லேருந்து அந்த ஒரு திருடன் வரான் அது போகிறான் எல்லாம் அந்த அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் கிட்டேருந்து அந்த வீடை தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உயிரை கொடுத்து பார்த்துக்கக்கூடிய ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கிற ஒரு விஷயம் தான் ஒரு ஒரு டாக் அப்படின்ற ஒரு பெட்டு. அதே மாதிரி லாயல்ட்டி, டாக்ஸ் ஆர் நோன் ஃபார் லாயல்ட்டி. மனுஷங்களை விட ஒரு டாகு, ஒரு பெட்டு வந்து அவ்வளோ லாயல். ஸோ அவங்ககிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு லவ் கிடைக்குமோ அதை விட ஜாஸ்தி லாயல்ட்டி கிடைக்குங்க பெட்ஸ் கிட்டேருந்து. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த லாயல்ட்டியும் சரி, சேஃப்டி ஆஸ்பெக்ட்லையும் சரி, ஒரு பெட்ஸ் வீட்டில் வச்சுக்கிறது. இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சோஷியலைசேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டாகை பெட்டாக வச்சுருக்கோம்னா அதை ஒரு வாக்கிங் கூட்டு போகும்போது ஒரு இன்னொரு ஃபெலோ பெட் வச்சுருக்கிற ஒரு டாக் வச்சுருக்கிறோட ஒரு அக்வைண்டன்ஸ் கிடைக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், அதுக்கான கம்யூனிட்டிஸ், அதுக்கான கிளப்ஸ்லாம் இருக்கும் அந்த பெட்ஸ்க்கான. அதில் நம்ம மெம்பராக இருக்கோம்னா அந்த பெட் ஓனர்ஸ்லாம் வருவாங்க, அங்கே நிறைய புது ஆட்களை மீட் பண்ண சான்ஸ் கிடைக்கும், புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு 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 ஆடட் அட்வான்டேஜ் ஆஃப் ஹேவிங் பெட்ஸ். அண்ட் கவ், மாடு. நீங்கள் பல பேர் நினைக்கலாம் மாடு என்ன பெட்டு, மாடு என்ன அவ்வளோ இது, இட் இஸ் நாட் அ வெரி க்யூட் அனிமல் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஊர் சைடில், கிராமத்து சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வந்து ஒரு வியாபாரத்துக்காக மட்டும் இல்லாமல், அது ஒரு வீட்டில் ஒரு அங்கமாக மட்டும் இல்லாமல்,
அதை கடவுளாக கொண்டாடுற பலாயிரம் குடும்பங்கள் இன்னமும் நம்ம கிராமங்களில் வந்து இருக்காங்க. மாடுக்கு ஒரு டேவே நம்ம டெடிகேட் பண்ணி அது ஒரு மாட்டு பொங்கல் கொண்டாடி அது அவ்வளோ ஸ்பெஷல், அவ்வளோ விமர்சையாக கொண்டாடுற ஒரு கல்ச்சர் தாங்க நம்ம ஊர். அடுத்து நம்ம பார்க்க போகிற பெட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நம்ம இப்போ என்ன நம்ம இந்த காலத்தில் என்ன யூஸ் பண்ணுறோம் கம்யூனிகேஷனுக்கு, ஒரு வாட்ஸ்அப், ஒரு எஸ்எம்எஸ்ஸு, மெயில், இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல. நம்மால் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பலாயிரம் வருஷம் முன்னாடியே ஒரு தகவலை கொடுத்தா கரெக்டாக கொடுக்க வேண்டிய ஆள்கிட்ட போய் சேர்த்துட்டு திரும்பி நம்மகிட்டயே ஆன் டைம் வந்துடுவார். பூரா ஜென்ரலாக பேர்ட்ஸும் நான் சொல்கிறேன், காலங்காலமாகவே இந்த பேர்ட்ஸ் வந்து இட்ஸ் வெரி வெரி க்யூட்டான ஒரு ஒரு பெட் அனிமல் அது. பட் அந்த புறா வளர்க்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது, புறான்னு இல்லை, ஒரு பேர்ட்ஸ் வளர்க்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. ரொம்ப க்யூட்டான ஒரு ஒரு பெட்டு. அதான் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷனுக்கு வந்து அந்த காலத்தில் இந்த டெக்னாலஜிலாம் வளர்த்துக்கு முன்னாடியே கம்யூனிகேஷனுக்கு இருந்த ஒரு மோஸ்ட் எஃபெக்டிவ் ஒரு பெட்டுன்னு பார்த்தீங்கன்னா புறா. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் ஒன்று ஒரு கேஜில் போட்டு அடைக்கிறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா அகைன்ஸ்ட் நேச்சர் பண்ணக்கூடாதுன்றது என்னோட ஒரு இட்ஸ் எ பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூஸ். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்னென்னா, ஒரு பெட் நம்ம வீட்டில் நம்ம வளர்க்குறதுனால நம்மளுக்கும் நம்ம வீட்டுக்கும் கிடைக்கிற அட்வான்டேஜஸ். இதுக்கு இன்னொரு சைடும் இருக்குங்க, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லவே மாட்டேன், ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் சில இதெல்லாம் இருக்குது இந்த பெட்ஸை வந்து வீட்டில் வச்சு வளர்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ். அந்த ஒரு பெட் நம்ம வச்சுருக்கோன்னா அதை பார்த்துக்கிறதுக்கு மாதம் மாதம் அதுக்கு ஒரு பட்ஜெட் ஆக தான் போகுது. அதுக்கான ஸ்பெஷல் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறது, வீட்டில் ஒரு இடம் ரெடி பண்ணுறது, ரெகுலராக டாக்டர் விசிட்ஸு, ஸோ அதுக்கான ஒரு பட்ஜெட் வந்து நம்ம ஒதுக்கி தான் ஆகணும். இது எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்து. ஸோ அது ஒரு விஷயம். அடுத்து நம்ம டே ரொட்டீன். நம்ம நினச்ச போதெல்லாம் வெளியே போயிட்டு வர முடியாது, நினச்ச போதெல்லாம் ஒரு ஊருக்கு போகிறது, அந்த மாதிரி நம்ம டக்கு டக்கு டக்குனா எராட்டிக்கலாம் பிளான் பண்ண முடியாது. ஒரு பெட்டு வீட்டில் இருக்குன்னா அந்த பெட்டுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி தான் ஆகணும். ஒன்று அதை கூட்டு போகணும், அதை கூட்டு போக முடியும்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அகைன் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்குது. விட்டு போகணுன்னு பார்த்தா அதுக்கு ஒரு ஆளாக அப்பாயின் பண்ணும் அதை பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெட்டு இருக்கிற வீட்டில் வந்து நம்ம அந்த பெட்டை மனசு வச்சுருந்தா நம்ம வெளியே போகிறதோ ஊருக்கு போகிறதோ ஒரு விஷயத்துக்கு போகிறதோ எங்கே ஒரு அவுட்டிங்னாலும் பிளான் பண்ணி ஆகணும். ஸோ இது ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டான விஷயம் இது. அடுத்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட் வச்சுருக்கிறது வந்து ஒரு கமிட்மெண்ட்டுங்க. ஒரு பெட் நம்ம வீட்டுக்கு கொண்டு விட்டோம்னா அடுத்த ஒரு 10-15 வருஷம் அது எவ்வளோ காலம் வாழுதோ அந்த 10-15 வருஷம் ஒவ்வொரு நாளும் நம்ம தான் அந்த பெட்டுக்கு பொறுப்பு. நம்மளுக்கு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், வெளியே 1000 விஷயம் இருக்கலாம், ஆனால் அந்த பெட்டுக்கு நம்ம மட்டும்தான் உலகமே. ஸோ ஒவ்வொரு நாளும் அதை வந்து அட்மோஸ்ட் கேரோட லவ்வோட பார்த்துக்க முடியும்னா மட்டும்தான் நம்ம பெட் எடுத்துக்கணும். இல்லாட்டி தயவு செஞ்சு அந்த பெட்டு வளர்க்குற அந்த பழக்கத்துக்கே போகக்கூடாது. ஏன்னா இட் இஸ் எ ப்ராப்பர் கமிட்மெண்ட். ஒரு உயிர் வந்து நம்மளை நம்பி வந்திருக்கு, அது நம்ம ஈஸியாக எடுத்துக்கிறதோ ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு. இது வந்து நான் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டின்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டி நான் சொல்வேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பெட் ஓனர்ஸுமே இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு பெட்டு நம்ம எடுக்கும்போதே நமக்கு தெரியும் இது ஒரு 10 வருஷம் தான் இருக்க போகுது, ஒரு 15 வருஷம் தான் இருக்க போகுதுன்ட்டு. ஸோ ஒன் டே இட் இஸ் கோயிங் டு டை, நம்ம கண் முன்னாடியே அதை இறந்து போகுது. இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதனால் நம்ம வந்து நாய்கிட்ட கம்மியாக பழகிறதோ இல்லை ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு பழகிறதோ நம்ம பண்ண போகிறதில்ல. நம்ம வீட்டிலே ஒரு நம்ம குழந்தை மாதிரி, நம்மளோட ஃப்ரெண்டு மாதிரி, நம்மளோட ஒரு எல்லாமே மாதிரி உயிரே கொடுத்து பழகிடுவோம். ஒரு சில மாதங்கள்லேயே பழகிட்டு அந்த ஒரு பாண்டிங் வந்துடும். அது இல்லாமல் நம்ம இல்லை, நம்ம இல்லாமல் அது இல்லைன்ற மாதிரி ஒரு ஒரு இது ஒரு பாண்டிங் வந்ததுக்கப்புறம் ஒன் டே அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போதோ அது இறக்கும் போதோ அது நம்ம கண்குளிராக பார்க்க வேண்டிய நிலைமை கண்டிப்பாக வரும். இட்ஸ் வெரி இமோஷனல் ஒரு ஒரு ட்ராமா வந்து அதில் அடங்கியிருக்கு. ஸோ அதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க, ஐயோ என்னால் எந்த டைப் ஆஃப் பிரிவியுமே என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு எந்த பெட்டியுமே அடாப்ட் பண்ணாதீங்க. ஸோ ஃபைனலி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிலாசபர்ஸ் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழி ஃபிலாசபர்ஸும் காலங்காலமாக சொல்லிட்டு இருக்க விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தை இயக்கிறதே வந்து அன்பு தான், அன்பு இல்லாட்டி இந்த உலகமே இயங்காது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டும் கூட அந்த அன்பை ஒரு அன்ஃபில்டர்டாக அன்கண்டிஷ்னலாக கொடுக்கறதுல வந்து ரொம்ப முக்கியமான க்ரீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பெட்ஸ். வெரி ஸ்பெஷல் பீயிங்ஸ் இன் திஸ் வேர்ல்டு. நம்ம வந்து ரொம்ப அன்போட ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பாதுகாக்க வேண்டிய ஒரு ஒரு ஸ்பீஷிஸ் இந்த பெட்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் லைஃப்பில் ஃபேவரட் பெட் அனிமல் என்ன, அது கூட உங்களுக்கு நடந்த ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட் என்னன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எனக்கு அதை பர்சனலாக படித்து தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்குது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. அடுத்த எபிசோடில் வேற ஒரு டாப்பிக்கோடு நான் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். 9 மினிட்ஸ் வித் நந்தன்.